இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பூ எப்படி ஈஸியா கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ ரொம்ப ஹெல்தியானது, ஆனா இது வந்து கிளீன் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். சோ இன்னைக்கு இத சீக்கிரமா கிளீன் பண்றதுக்கு நான் கொஞ்சம் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். சோ நீங்க வாங்கிட்டு உடனே யூஸ் பண்ண போறது இல்லைன்னா, இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சுத்தி வச்சிட்டீங்கன்னா இது ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இது மாதிரி எடுத்து வச்சிருங்க, ஒவ்வொன்னா இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணும்போது அடிக்கடி இது மாதிரி கட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா இது மாதிரி அப்படியே பஞ்சா எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் ஈஸியா வந்துடும். பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த அளவுக்கு ரிமூவ் பண்ண போதும். இதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூ இருக்கு இல்லையா, இதுல வந்து இந்த தண்டு மாதிரி ஒன்று இருக்கும் ஒவ்வொரு பூக்கும் நடுவில், இது வந்து நம்ம குக்கிங்க்கு சேர்த்துக்க கூடாது, ஏன்னா இது இது வந்து வேகாது. இந்த தண்டு மாதிரி இருக்கிறதும் இந்த பூச்சி ரக்க மாதிரி இருக்கு இல்லையா, இதுவும் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த பஞ்ச்ல ஒவ்வொன்றா இருக்கிறதையும் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுதான் வாழைப்பூ கிளீனிங்ல ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ இதை ஈஸியா பண்றதுக்கு இந்த டிப்பை மட்டும் லைட்டா கட் பண்ணுங்க, ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நுனி பகுதியும் கட் ஆயிடும். ஸோ லைட்டா கட் பண்ணிட்டு இதை வந்து இப்படி இழுத்து விட்டுருங்க. இந்த நுனி பகுதியை இப்படி இழுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்டு மாதிரி இருக்கிறது மட்டும் நமக்கு தனியா வந்துருச்சு. ஸோ இதை வந்து இப்போ ஈஸியா இழுத்துடலாம். இதை இழுக்கும் போதே உங்களுக்கு இந்த ரக்க மாதிரி இருக்கிறதும் லூஸ் ஆயிடும், அதையும் ரிமூவ் பண்ணிருங்க. இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரமாவே வாழைப்பூ கிளீன் பண்ணிடலாம். வாழைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒண்ணு. இதுல வந்து நம்ம குழம்பு பண்ணலாம், வடை பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இது கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நம்ம யூஸ்வலாக இதை நம்ம வாங்குறது இல்லை. பட் இதை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இதில் வந்து எப்படி கிரேவி பண்ணுறது, வடை அப்புறம் பொரியெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஒரு பஞ்ச் கிளீன் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த பஞ்ச் கலையாம அப்படியே வச்சுக்கோங்க, கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மாதிரி மத்ததையும் கிளீன் பண்ணிடலாம். இப்படி திருப்பி வச்சு லைட்டா கட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற பஞ்ச் வந்துட்டு நீங்கள் நார்மலாக இப்படி கிள்ளி எடுத்திங்கனாவே அந்த நடுவில் இருக்க தண்டு வந்துடும். ரொம்ப பொடியா நறுக்கிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல மோர் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியா இருந்தா போதும், திக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பூவை இதுல கொட்டி நல்லா கிளறிடுங்க, இல்லைன்னா இது வந்துட்டு கலர் கருப்பாயிடும். இது கட் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி மோர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா இது அப்படியே இந்த கலர் வந்துட்டு அப்படியே ரீட்டைன் ஆகும். இன்கேஸ் நீங்க இதை செய்யும் போது உங்கள்கிட்ட மோர் இல்லைன்னா நீங்க மஞ்சள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மஞ்சள் தண்ணியில கூட போட்டுக்கலாம். லைட்டா எல்லோயிஷ் ஆகும், ஆனா கருப்பாகாது. கட் பண்ணிட்டு உடனே உடனே கொட்டிடுங்க மோர்ல, இல்லைன்னா இது வந்து கலர் கருப்பாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிடில் பார்ட் இருக்குல்ல, இதை கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர் லேயராக இருக்கு இல்லையா, இதில் இந்த நடு கொஞ்சம் லேயர்ல வந்துட்டு கரை எல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த குட்டி லேயரா இதை நீங்க வந்து அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தி, இது ஒரு மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதை சாப்பிடுறதுக்கு. இந்த நடு தண்டையும் பொடியா கட் பண்ணிக்கலாம். இதனால்தான்
தான் நம்ம கட் பண்ணிட்டு உடனே உடனே மோர்ல போட்டுக்கணும். வாழைப்பூவை ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பூவை கட் பண்ணுறதுக்கு 15 to 20 minutes ஆச்சு இந்த மெத்தடில். இல்லைனா இது வந்துட்டு ஒரு 30 to 45 minutes கூட ஆகிடும் ஒவ்வொரு அந்த பூவில் இருக்க ஒவ்வொரு காம்பா ரிமூவ் பண்ணி கட் பண்ணணும்னா. ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள்.